ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன பிக் ஹீரோ 6 அப்படின்ற ஒரு ஆனிமேஷன் படம். என்னடா நாங்களாம் குழந்தைங்களா ஆனிமேஷன் படம்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம நினைக்கிறத விட ரொம்பவும் சுவாரஸ்யமான கதைகளும் பிரம்மாண்டமான கற்பனைகளும் இந்த படங்களில் தான் நம்மளால் பார்க்க முடியும். சேனல் ஆரம்பித்த பிகினிங்கில் சில படங்கள் போட்டேன், அது நல்லா ரீச் ஆகலை, அதனால் ஆனிமேஷன் படங்கள் போடுறது அப்படின்னு நிறுத்திட்டேன். பட் இருந்தாலும் சில நல்ல படங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ட்ரை. எனக்கு இந்த ஆனிமேஷன் ஸ்டோரிஸில் பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தான் பிக் ஹீரோ 6. இந்த படத்தில் சென்டிமெண்ட், காமெடி, விறுவிறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண படங்களை பார்க்குற விஷயங்களை மீறி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன், வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் ரொம்பவும் சுட்டியா இருக்க நம்ம படத்தோட ஹீரோ, அவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல சாப்பிட்றான். ஆனால் அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது தன்னுடைய அண்ணனுடைய சாவில ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க தான் அண்ணன் செஞ்ச ஒரு ரோபோட் கூட சேர்ந்துக்கிட்டு, கூடவே தன்னுடைய அண்ணனுடைய நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி கடைசியில் அவங்க அண்ணனுடைய சாவில இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சானா இல்லையா? இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விறுவிறுப்பா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட சொன்ன கதை தான் பிக் ஹீரோ 6. ஸோ இந்த ட்ரைல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட அனிமேஷன் படங்களை நிறைய பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாசவா சேனல்னா உங்கள் யாரோ அச்சோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு சிட்டியை காட்டுறாங்க. ரொம்பவும் டெவலப்டா இருக்கிற ஒரு சிட்டி, அதாவது இது ஃபியூச்சர்ல காட்டுறாங்க போல இருக்கு. டெக்னாலஜி வைஸா ஏகபோகமா டெவலப் ஆன ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு முட்டு சந்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல ரெண்டு ரோபோட்ஸ் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து பொம்மைங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ரோபோட்ஸ் ஃபைட் நடக்கிற ஒரு இடம். நம்மளாம் அப்படி கோடி சண்டை விடுவோம் அந்த மாதிரி. அங்கே ஒரு குண்டை இருக்கான், அவன் தான் கெத்து. அந்த இடத்துல அவன் ரோபோட்டை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறச்ச நானும் ஃபைட் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, இவன் பேரே ஹீரோ தான். தம்பி எந்த இடத்துல வந்து என்னப்பா பேசிட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆள் கொஞ்சம் காசு எடுத்து காட்டுறாரு. என்கிட்டயும் காசு இருக்குங்க, நானும் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரோபோட்டை காமி அப்படின்னும் போது நம்ம ஆள் ஏதோ 4 மேக்னெட் ஒட்டின மாதிரி ஒரு ரோபோவை காட்டுறாரு. இவனுங்கெல்லாம் சிரிக்கிறானுங்க. சரிவா அப்புறம் காசை தோத்துட்டு அம்மா அம்மான்னு அழலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. பயங்கரமா மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆகி நம்ம ஹீரோவோட ரோபோவை காட்டுறாங்க. தூள் தூள நறுக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ ரோபோ துண்டு துண்டா போயிடுது. தம்பி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். என்னது சான்ஸா, என்ன எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கப்போனும் போது இன்னும் நிறைய பணத்தை எடுத்து காட்டுறான். அறா இவ்வளவு தைரியமா உனக்கு, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டை வைக்கிறாங்க. இப்போ நம்ம தலைவன் ஹீரோ உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ணல, மெகாபாட் ஆங்கிரி மோட் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அது உடஞ்சு போன பீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குது. இப்போ ஆங்கிரி மோடுக்கும் மாறுது. பூந்து வளர்ற அந்த ஹீரோ தம்மா துண்டு ரோபோ அப்படியே வித்த காட்டும் பாருங்க. ஆப்போசிட்ல இருக்க ரோபோட்டை வந்து இது வரைக்கும் எவனுமே ஜெயிச்சிருக்க மாட்டான், அந்த ரோபோட்டை சுக்கல் சுக்கலா ஆக்கிடுது. இப்போ நம்ம பையன் ஹீரோ வந்து சரி சரி காசை கூட அழாத குழந்தை மாதிரின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவனுங்க ஏரியாவில் போய் தோக்கடிச்சா அவனுங்க விட்டுருவானுங்களா, ஏன்ச்சு அவனை பிடிங்கிடா, அவன் ரோபோட்டையும் பிடுங்குங்கடா அப்படின்றத சொல்லும் போது நல்லா மாட்டிக்கினான் நம்ம ஹீரோ. அப்போதான் வேகமாக ஒரு பைக் வந்து ஸ்கிட் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அண்ணன் டடாஷி. ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்குலாம் வராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சேஸ். அங்கே இருக்க லோக்கல் ரவுடிங்களுக்குலாம் டிமிக்கி கொடுத்து அவங்க அண்ணன் எப்படியோ காப்பாற்றிடுறான். இப்போ வந்து பயங்கரமாக கத்துறான், இதெல்லாம் இல்லீகல் தெரியும்ல உனக்கு, ஏன்டா இப்படி வந்தனும் போது இது இல்லீகல் தான் தம்பி, ஆனா என் கையில இருக்கிறத பாத்தியா எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுவான். பார்த்தா ஆப்போசிட்ல போலீஸ். இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையன்றதுனால தனி செல்ல கொடுத்துட்றாங்க. ஆனால் டடாஷியா ரவுடிங்களோட ரவுடியா போட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து பெயில் எடுக்கிறதுக்கு அவங்க ஆன்டி வராங்க. ரெண்டு பேர் காதியம் பிடிச்சி திரும்பி வீட்டுக்கு கூட்டு வராங்க. இந்த ஆன்டியை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து இந்த பசங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, இந்த ஆன்டி தான் பாத்துக்கிறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துவாங்க, மேலேயே அவங்க வீடு. இல்ல டடாஷி வந்து ரொம்பவும் பொறுப்பானவன், ஆனா ஹீரோ அப்படி கிடையாது. அவனுக்கு ரோபோட் ஃபைட் தான் எல்லாமே, அதில் தான் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். ஆனால் ரொம்பவும் வந்து டேலண்டடான ஒரு பையன் ஹீரோ. நீ ஏன் இப்படி டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்னோட காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல, எது கண்ணாடிலாம் போட்டுன்னு நல்லா பழம் மாதிரி 4 பசங்க சேர்ந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா அந்த ஸ்கூலில், அடை என்ன விடுறா அலை விடுறான்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது சயின்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு இந்த மேக்னெட்டை ஒட்ட வைக்கிறது, நீராவி ஆக்குறது, இதெல்லாம் தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கே தெரியும்டா, எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபைட் இருக்குது, பாட் ஃபைட்டு, நாங்கள் போனோம் அப்படின்னும் போது இப்போ அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா சரிவா நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். இவன் இன்றைக்குமே இப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அவங்க அண்ணன் கூட்டு போகும்போது அப்படியே வழி மாதிரி அவனுடைய காலேஜுக்கு கூட்டு போறான். அவனோட கேம்பஸ் கிட்ட எங்கடா போற, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லும் போது ஒரு நிமிஷம் தான், ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கூட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சரி சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்குள்ளேயே போறான். என்னோட லேப்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு லேப்குள்ள கூட்டு போறான். ஆமா பெரிய லேப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து வாயடிச்சு போயிடறான் ஹீரோ. என்னன்னு பார்த்தா ரொம்ப வேகமா ஒரு சைக்கிள் போகுது. என்னன்னு போய் பாக்குறான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சஸ்பென்ஷன்ல ஒரு சைக்கிள். என்னடா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வராங்க. நல்லா ஃப்ரீக் மாதிரி இருக்காங்க, இவங்க பேரு கோகோ. இப்படியாக அந்த லேப்ல இருக்க ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் வந்து இன்ட்ரோ கொடுக்குறா நம்ம டடாஷி. அடுத்த ஆள் வசாபி. எப்படின்னா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பழம்னே சொல்லலாம். இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த லேசர்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் காட்டுறாரு ஒரு ஆப்பிள தூக்கி போறாரு, அந்த பக்கம் ஏகப்பட்ட லேசர்ஸ் இருக்கு போல இருக்கு. அந்த ஆப்பிள் வந்து பேப்பர் மாதிரி கட்டாயி வெளியில வருது. இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது ஹனி லெமன். இவங்க வந்து என்னன்னா இவங்க பயங்கரமா கெமிக்கல்ஸ்ல வந்து எக்ஸ்பர்ட். இவங்க அவங்களே உருவாக்குன சில கெமிக்கல்ஸை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு உலோக உருண்டையை வந்து டஸ்டா மாத்தி காட்டுறாங்க. அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு காமெடி பீஸா காட்டுறாங்க. இவன் வந்து அவன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான், ஒரு ராட்சச பல்லி மாதிரி. நீனாப்பா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து ஒரு பல்லியாக மாறணும் அதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றான். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை, பட் அவன் அந்த ஸ்கூலில் தான் இருக்கான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போகிற நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் என்ன ரிசர்ச் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். போய் காட்டுறான் அப்படின்னும் போது ஒரு டேப்பை பிச்சு காட்டுறான். இந்த டேப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத கேட்கும்போது இவன் கையில் ஒட்டி அந்த டேப்பை பிக்கும் போது இவன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி இவன் கத்துற உடனே அந்த இடத்துல ஓரமாக ஒரு சின்ன பெட்டி இருக்குது, அது ஓப்பன் ஆகி அதில் ஒரு பலூன் மாதிரி ஒரு உருவம் வந்து நிற்குது. அது நேராக நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வந்து இங்கே ஒருத்தங்க வழியால் துடிச்சிட்டு இருக்காங்க, அது யாரு நீங்களா அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேர் பேமேக்ஸ், நான் ஒரு மெடிக்கல் ரோபோட், என்னோட யூஸே யாருக்காச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டதுன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், இங்கே யாரோ ஆண் கத்துனாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். இங்கே தான் என்னுடைய பேஷண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுது. உங்க கையில் லைட்டாக எரிச்சல் இருக்கு, அதுக்கு ஸ்ப்ரே போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே போட வருது. ஒரு நிமிஷம், அந்த ஸ்ப்ரேல என்ன இருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது இந்த ரோபோ வந்து சில மெடிசன் நேம் எல்லாம் சொல்லும் போது அது எனக்கு அலர்ஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் உனக்கு அலர்ஜியே கிடையாது, நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். எப்படா இவ்வளோ கோடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் டடாஷி சொல்றான் அவனுடைய கனவே இதுதான், ஃபியூச்சர்ல யாருமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாமல் சாகவே கூடாது, ஈஸியாக கொண்டு போகக்கூடிய ஒரு ரோபோ இது, ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். இந்த ரோபோட்டுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமே, அது எப்படா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஃபுல்லாகவே பலூன்ல பண்ணப்பட்டிருக்கு தான். ஸோ இதை அடிச்சாலும் குத்துனாலும் யாருக்குமே வலிக்காது, அதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு விஷயம் தான் இது. இதனால மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது, உதவி மட்டும் தான் பண்ணோம். இது வரைக்குமே இருக்க மெடிக்கல் ரிசர்ச் அத்தனையுமே இதோட சிப்பில் கொடுத்துருக்கேன், இதுக்கு தெரியாத நோயும் கிடையாது, இதுக்கு தெரியாத ஃபர்ஸ்ட் எய்டும் கிடையாது, இதுதான்டா என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றோம். இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க ஹீரோ. நான் என்னமோ நீங்க ரிமோட் கார்ல இருந்து மோட்டரை உடச்சு ஃபேன் செய்வீங்க, ஒரு ரூபா கலர் பல்பை வச்சு டார்ச் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க என்ன இப்படி சீன் காட்டுறீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த காலேஜோட ப்ரொஃபசர் வராரு. உன் பேர் ஹீரோ தானே, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ இந்த ரோபோட் ஃபைட்டர் தானே, பொண்ணு கூட உன் வயசுல பயங்கரமா அப்படியே சுத்திட்டு இருந்தா ரோபோ ஃபைட்டர்னும் போது என்னுடைய ரோபோட்டை பத்தி அப்படியே பெருமையா பேசிக்கிறான். பாத்தீங்களா எப்படி ரெடி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல ரெடி பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அண்ணன் சொல்றான், டே தம்பி இந்த மாதிரி இந்த மேக்னெட்டோட டெக்னாலஜியை உருவாக்குனதே அவரு தாண்டா அப்படின்னும் போது நீங்களா கெலகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவர் பேர் தான் கெலகன். தம்பி இந்த ரோபோட்டை வச்சு நீ வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம், அதான் இதுக்கப்புறம் என்ன இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ரோபோட் ஃபைட்டிங்லான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஒரு வெறி வருது, இதுதாண்டா எனக்கான இடம், இங்க தாண்டா நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இப்பதான் நம்ம டடாஷி வந்து படா இப்பயாவது உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு போஸ்டர் காட்டுறோம். அந்த போஸ்டர்ல வருஷா வருஷம் அவங்களோட காலேஜில் ஒரு காம்படிஷன் நடக்கும், அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஏதாவது புதுசாக பண்ணி காட்டினா ஈஸியாக வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், உன்னை சேர்த்துப்பாங்க அந்த காலேஜில்ன்ற மாதிரி சொல்லும் போது இப்போ பாரா சப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டியூனப்லாம் பண்ணி பிளான் பண்ணலான்னு வராரு. பட் ஒரு ஐடியாவும் வர மாட்டேது, அப்படி குழம்பி போயிட்டு நான் ஒரு மரமண்டை, என் மூலையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு டடாஷி. பயங்கரமான அண்ணன், பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை புதுசாக யோசி, புது ஆங்கிள் இருந்து பாரு, யோசிச்சதே மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இப்போ அவனுடைய ரோபோவை பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஐடியா வருது, ஒரு மாண்டேஜ் சாங்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த காம்படிஷனுக்கான டேவும் வருது. இந்த காம்படிஷனில் ஏகப்பட்ட ரோபோட்ஸ் டெக்னாலஜி பல கம்பெனிங்கள்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு 5-6 குப்பை டப்பாவை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான், ரொம்ப நர்வஸாக வேற இருக்கான். பட் நம்ம டடாஷி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டி எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்க, போய் கலக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவை வந்து ஸ்டேஜில் ஏறுறான், ஏறிட்டு குட்டியுண்டா ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி இருக்கு, அதை காட்டுறான். இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு மைக்ரோ பாட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நினச்சிடுறாங்க, ஒரு சின்ன பையனை மேலே ஏற்றி விட்டா இப்படி தான் பண்ணுவான், சின்னதாக ஏதாவது ஒரு பொம்மையை காட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவங்க அண்ணன் என்கரேஜ் பண்ணுறான், முதல்ல பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறான். இது பார்க்கறதுக்கு குட்டியே பொம்மை மாதிரி தான் இருக்கும், இது வெறும் ஒரு பீஸ் தான், ஆனால் இது மற்ற பீஸுங்க கூட சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த 4-5 குப்படப்பா எடுத்துகிட்டு வந்தான் தெரியுமா, அது ஃபுல்லாக இது இருக்கும், இது எல்லாமே ஒன்னா ஜாயின் ஆகி வந்து நிற்குது. நம்ம ஹீரோ தலையில் ஒரு பேண்டு போட்டிருக்கான், அந்த பேண்டு மூலியமாக தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்கிறான். அந்த மைக்ரோ பாட்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத செஞ்சு காட்டுறான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தனியாலா நின்று பண்ணலாம், என் மூலையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த மைக்ரோபாட் பண்ணும். இருங்க இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இதனால சாத்தியம், நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். எந்த ஒரு பெரிய பொருளையும் ஈஸியாக தூக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவன் வந்து டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டே இருக்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது, எல்லாரும் இவன் பக்கம் வந்துடுறாங்க. இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு மைக்ரோபாட் அப்படின்னு ஒன்று, அவ்வளோதான். அந்த ஸ்டேடியமே வந்து அரண்டு போயிடுது, பயங்கரமான கிளாப்பு, பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆலிஸ்டர் கிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பணக்காரர் வராரு, இவர் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி. நேராக வந்து உன்னோட மைக்ரோபாட்டை நான் விலைக்கு வாங்கிக்கலாம் இருக்கேன்ற மாதிரி பேசும்போது இப்போ அந்த காலேஜரோட ப்ரொஃபசர் கெலகன் வராரு. இவருக்கும் ஆகவே ஆகாது போல இருக்கு, இவன் நல்ல நல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்து காசு ஆக்கிட்டு இருக்கான், இது நீ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா பணமா மட்டும் தான் ஆக்குவான், உன்னோட கண்டுபிடிப்பு உன்னை விட்டு போயிடும்ன்ற மாதிரிலாம் நம்ம ப்ரொஃபசர் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு இதை விற்கிற ஐடியாலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலிஸ்டர் கிரேக் வந்து மொக்க பண்ணி அனுப்பிடுறாங்க. இப்போ ப்ரொஃபசர் கெலகன் வந்து நீ வந்து இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு உனக்கு ஃபுல்லா ஃப்ரீப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு ஹாப்பியான மூமெண்ட், அப்படியே ஜாலியாக இருக்காங்க. இப்போ அண்ணனும் தம்பியும் நின்று சென்டிமெண்ட்டாக பேசிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறமா இவங்க எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்போ நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு நட்பு பாசம் எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க இருக்க ஸ்டேடியம் வந்து நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் வந்து டடாஷி வந்து உள்ள ப்ரொஃபஸர் இருக்காரா, நான் போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னும் போது டே தயவு செய்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்கிறான். இல்லை ப்ரொஃபஸர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகிறாரு. போன அடுத்த செகண்டே அந்த பில்டிங் வெடிக்குது. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஒரு நிமிஷத்தில் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அண்ணன் செத்து போயிட்டான். இறுதி சடங்கு நடக்குது. தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு அண்ணன் இறந்து போயிட்டான். சில பேர் இருக்கும்போது மதிக்கவே மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறமா வருத்தப்படுவாங்க. ஆனால் ஹீரோ அப்படி கிடையாது. இருக்கும்போதே ரொம்பவும் பாசமாக இருந்த பையன். அவ்வளோதான், வாழ்க்கையை இழந்துடுறான். அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஐடியா கிடையாது. டடாஷியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து அவனை வந்து ஃபோன் பண்ண பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே நடக்கல. அந்த ஆன்ட்டி வந்து தயவு செய்து வெளியில் சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போவதெல்லாம் மாறு அப்படின்றாங்க. அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா அவனோட ரோபோட் அவனோட காலில் விழுந்தது. வலி தாங்க முடியாமல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இப்போ அவன் வீட்டுக்குள்ளே தான் அந்த ரோபோ இருக்கு போல இருக்கு. பேமேக்ஸ் அப்படியே எழுந்து நிற்குது. இப்போ ஹீரோ பார்க்குறான் அது ரொம்பவும் க்யூட்டாக வந்து நடக்க முடியாமல் நடந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னாச்சு அவங்கள ஸ்கேன் பண்ணலாமான்னு போது பேமேக்ஸ் நீ எப்படி இங்கே இருக்க, என்ன நீ ஸ்கேன்லாம் பண்ணாத அப்படின்னும் போது அது ஸ்கேன் பண்ணிடுது. பாரு என்னை தொடாத, சொல்கிறத கேளு. நீ சொல்ல சொல்ல அது பாட்டுன்னு குழந்தைத்தனமாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. தொட்டு பார்க்குது வலி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு லொடலோடன்னு பேசிகிட்டு இருக்கு. உங்கள் பிளட் ப்ரெஷர் இப்படி இருக்குது, உங்கள் மூடு இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு சரி எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீ முதல்ல நீ வந்த இடத்துக்குள்ளேயே போன்னு சொல்லிட்டு குண்டு பையில உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிட்டு இருக்காரு. இப்போ வழுக்கி பொத்துன்னு விழும்போது அவனுடைய ஜாக்கெட்டில் அசைறத பார்க்குறான் நம்ம ஹீரோ. என்னன்னு பார்த்தா அவனுடைய ஒரு மைக்ரோபாட் அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. அது இப்படியும் அப்படியுமா ஏதோ ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணான்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போடுறோம். இங்கே வந்து அந்த பேமேக்ஸ் பார்த்தா அது பாட்டுன்னு ஏதோ ஒரு புதுசாக எவால்வ் பண்ணிட்டு இருக்குது அந்த உலகத்தையே. ஆக்சுவலி இந்த பேமேக்ஸ்க்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பானா டடாஷி உன்னோட ஒர்க் வந்து ஓகேப்பா நான் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொன்னா தான் அது போகும். நம்ம ஹீரோ அதெல்லாம் சொல்லாதனால அது பாட்டுன்னு வந்து இப்படியே அப்படிமா நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கண்ணாடி எடுத்து பார்க்குது. உன்னோட சின்ன ரோபோ எங்கேயோ போக ஆசைப்படுதுப்பா அப்படின்னும் போது அவன் பாட்டுன்னு அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்கான். மேபி இந்த ரோபோ எங்கே போகுதுன்னு கண்டுபிடிச்சா உன்னோட மூட் ஸ்விங் நல்லா ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான். இப்போ திரும்பி பார்க்குறான், பார்த்தா பேமேக்ஸை காணோம். ஐயோ பேமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ரோபோ எங்கே போக ஆசைப்படுதோ அதை பிடிச்சிக்கிட்டு மெயின் ரோட்ல பாட்டு நடந்து போயிட்டே இருக்கு பேமேக்ஸ். ஐயோ சொதப்பிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெளியில வரான் ஹீரோ. துரத்துக்கிட்டு போறான் நம்ம பேமேக்ஸ். ஆனா நம்ம பேமேக்ஸ் அது பாட்டு நடந்து கியூட்டா போயிட்டே இருக்கு. சந்து சந்தா ரோட் ரோடா இவனும் துரத்துக்கிட்டு போறான். கடைசியில வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. உன் ரோபோ இங்கதான் போறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவன் புடிங்கதான் உடஞ்சதுன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஆனா அவனுக்கே புரியுது குட்டி மைக்ரோபோட் ஏதோ ஒரு இடத்துக்கு போக விரும்பிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாழடைஞ்ச குடோன் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்னடா இருக்கு, சரிவா உள்ள போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேமேக்ஸை கூட்டிட்டு உள்ள வரான். பேமேக்ஸால உள்ள போகவே முடியல, குண்டா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் காத்து விட்டுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏரை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. சரி சரி நீங்க காத்த விட்டுட்டே இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பயந்து போய் உள்ள போறோம். ஒரு குட்டியா லேப் மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் பாக்குறோம். நம்ம ஹீரோ ஏகப்பட்ட மைக்ரோபாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல பேரல்ல யாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நிக்குது. இவன் பயந்துறான், டே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுடான் போது என்னது ஹார்ட் அட்டாக் வந்துச்சா உனக்கு ECG பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் கொடுக்கறதுக்காக கிட்ட வருது. மேக்ஸ் இது இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்றது, ஒட்டா ஷாக்கே கொடுத்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க யாரோ. இப்படி உங்களுக்கு என்னோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த மைக்ரோ பாட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அப்படியே ஏந்திருக்க ஆரம்பிக்குது. ஜெய்ஜாண்டிகா எந்திரன் படத்துல கிளைமேக்ஸ்ல வர மாதிரி அப்படியே ஏந்திருக்க ஆரம்பிச்சோன்னா பயந்துரா பேமேக்ஸ். டே குண்டு பையில ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு சொல்றான். அதால ஓடவே முடியல, பொறுமையா ஓடி வந்துட்டு இருக்கு. மேக்ஸ் நம்ம எப்படியாவது இங்க தப்பிச்சாகணும், அந்த கதுவோட குத்து அப்படின்றான். அது குத்துது, நல்லா ஸ்பான்ச் மாதிரி இருக்கு. எட்டி ஓத அப்படின்றான். ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாத போலக்குதுன்னு சொல்லிட்டு சந்து சந்தா ஓடிட்டு இருக்காங்க. அந்த மைக்ரோ பாட்ஸ்ல ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஏதோ பாம்பு மாதிரி இவங்களை துரத்திட்டு இருக்கு. இவங்க போற இடம்லாம் அது வந்துட்டு இருக்கு. இப்பதான் இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாக்குறோம் ஆப்போசிட்ல ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு அந்த மைக்ரோ பாட்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்களை கொலை செய்வோம் ட்ரை பண்றான். ஓடுறா 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 இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே மாடியில இருந்து ரெண்டு பேருமே கீழே விடுற மாதிரி ஆயிடுது. பட் பேமேக்ஸ் வந்து நம்ம ஹீரோவை டைட்டா கட்டி பிடிச்சிக்கிட்டு சேஃபா லேண்ட் பண்ணிடுது. இப்போ இதை வந்து எப்படியாவது சொல்லி ஆகணும் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் நம்ம ஹீரோ. இந்த மாதிரி ஒருத்தங்களை துரத்திட்டு இருக்கான், அவங்க கிட்ட ஏகப்பட்ட மைக்ரோ பாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல நம்பவே மாட்டாங்க. இந்த பக்கத்துல டே போட்டி சரி பண்ணிட்டு இருக்கு பேமேக்ஸ். ஏன்னா உடம்பெல்லாம் ஓட்ட ஓட்டையா ஆயிடுச்சு. நீங்க என்ன நம்பலன்னு நல்லாவே தெரியும், இந்த ரோபோ கிட்ட கேளுங்க சார் அப்படின்னும் போது ஆமா சார் தோ பாருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை எடுக்குது பேமேக்ஸ். அவ்வளவுதான், பேட்டரி லோ ஆகி போத்துன்னு கீழே வந்துடுது. உங்க அம்மாக்கு கால் பண்ண உங்க அம்மா நம்பரை கொடுப்பா அப்படின்னும் போது ஐயோ இதெல்லாம் பெரியவங்க இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் நம்ம ஹீரோ. அந்த பேமேக்ஸை கூப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வர அவங்க ஆன்ட்டிக்கு தெரியவே கூடாது அந்த மேட்ரு. தெரியாம கூப்பிட்டு வந்து அது வேற நம்ம பேட்டரி லோல போதையில இருக்கிற மாதிரி போதையில மனுஷங்க எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சோ கூட்டிட்டு போயிட்டு சார்ஜ் போட்டு விடுறான் ஹீரோ. சார்ஜ் ஆன உடனே டடாஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமேக்ஸ் சொல்லுது. டடாஷி இல்லப்பா இங்க அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அவன் வரப்போறது இல்ல, இறந்துட்டான் அப்படின்னும் போது டடாஷி மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒருத்தரை நான் பார்த்தது இல்ல, அவர் எப்படி இறந்தாருன்ற மாதிரி கேட்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்பா அப்படின்னும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸ்லாம் டவுன்லோட் பண்ணுது கம்ப்யூட்டர்ல இருந்து. என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னு போது ஒரு பர்சனல் லாஸ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் எமோஷனலா அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்குது. இப்படி வைத்தியம்ப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். சரிடா குண்டு பையில விடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கூட உங்களுக்கு சரியாகும், எல்லாரையும் நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்டை பண்ணி விட்டுறது. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்றது பேசும்போது இப்போ வந்து சாரி கேட்குது. ஃபயர் ஆக்சிடென்ட்னால தானே தடாஷி இறந்து போனாருன்ற மாதிரி சாரி கேட்கும்போது இப்போதான் நம்ம ஹீரோக்கு தோணுது, என்னது ஆக்சிடென்ட், அதே ஆக்சிடென்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ ஒருத்தனுக்கு அன்றைக்கி மைக்ரோபாட் தேவைப்பட்டிருக்கு, அந்த மைக்ரோபாட்காக தான் அந்த லேபில் ஃபயரே கிரியேட் பண்ணியிருக்கான். இப்போ அவன் தான் வந்து அந்த மைக்ரோபாட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் என் அண்ணனுடைய சாவுக்கு காரணம், அவனை நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவ்வளோ நேரம் நீ அப்செட்டாக இருந்தப்பா, இப்போ வந்து பயங்கரமா என்கரேஜாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது. இப்போ நம்ம அவனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறா நம்ம ஹீரோ. என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி குழகுழன்னு பலூனை வச்சுன்னு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ இதை பவர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ்ட்ராவாக ஏகப்பட்ட கோடிங்லாம் பண்ணுறான், கரத்தை எல்லாம் கற்று தரான். ஸோ இதோட பலூனுக்கு எதுவுமே ஆடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு ஒரு சூட் பண்ணி தரான். இதெல்லாம் பண்ணிட்டு இவன் ஒரு ரெட் கலர் சிப் வச்சிருக்கான், நம்ம இந்திரன் படம் மாதிரி தான். அந்த சிப் எடுத்துட்டு போடலான்னு போறான். அதுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கிரீன் சிப் இருக்கு, இதுல டடாஷின் போட்டிருக்கு. இருந்தாலும் இவன் பக்கத்திலேயே இந்த சிப்பை போட்டு விட்டணும். இப்போ அந்த ரோபோட்டுக்கு பேமேக்ஸ்க்கு ஒரு புதுசா ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ வாடா அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு மைக்ரோபாட் இருக்குல்ல, ஸோ இது எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துல தான் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி இவங்க தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது அது ஒரு ஆர்பர்ல போய் முடியுது. இங்கேயே வந்து இது முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கையில இருக்க அந்த மைக்ரோபாட் அப்படியே பறந்து போயிடுது எங்கேயோ காத்துக்குள்ள. என்னன்னு பார்த்தா நடு கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆக்டோபஸ் வர மாதிரி அந்த வில்லன் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கான் வந்துட்டு இருக்கான். கூடவே ஏதோ ஒரு பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ மேக்ஸ் நல்ல கேள்வி, இப்போ நம்ம ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாம் அங்க ஒரு கார் வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம டடாஷியோட ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ இந்த ராத்திரில எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் பேமேக்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும்போது இவன் சொல்றான் தயவு செய்து இங்க இருந்து போங்க, என் அண்ணன் சாவுக்கு காரணமான ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் இவங்க மேல அப்படியே தூக்கி போறான். இவங்கலாம் செத்தோண்டா காலிடா அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தா அந்த கண்டெய்னர் பேமேக்ஸ் பிடிச்சிட்டு இருக்கு. அவ முதல்ல எங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல ஏறி போறாங்க. தயவு செய்து எங்களை விடுங்க, பேமேக்ஸ் சமாளிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். என்னன்னு பார்த்தா அடி வாங்கினு பறந்துன்னு வராரு நம்ம பேமேக்ஸ். அவ்வளவுதான், இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சேஸ் இருக்கு. இந்த சேஸை நான் சொல்லல, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்க் போட்டவன் பயங்கரமா துரத்தின்னு வருவான், இவங்களும் பயங்கரமா வண்டியெல்லாம் ஓட்டி அவங்க கிட்ட இருந்து எப்படி ஒரு வழியா தப்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போது கார் வந்து ஒரு ஆத்துல விழுந்துடுது. ஸோ அங்கிருந்து பேமேக்ஸ் வந்து எல்லாரையும் காப்பாத்தி இப்போ எல்லாருமே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க யாருக்குமே தெரியல யார் அந்த மாஸ்க் போட்டவன், இதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் அப்படின்னு ரோட்ல நடந்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு காமெடி பீஸ் இருந்தால நல்லா பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருப்பான். நான் உங்களை கூட்டு போறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்றான். ஏதோ சொல்றானே பாதுகாப்பான ஒரு இடமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு பெரிய பேலஸ் கிட்ட போய் நிக்கிறான். அந்த கோகோ சொல்றாங்க ஆல்ரெடி நான் சம காண்டில் இருக்கேன் வெறுப்பேத்தா தரா அப்படின்னு போது உள்ள இருந்து வந்து இவனுக்கு ஒரு ராஜ மரியாதை தராங்க. என்னன்னு பார்த்தா இதுதான் இவனோட கெஸ்ட் ஹவுஸ் தான். ஏய் நீ ஏதோ பிரிட்ஜு கடியில வாழ்ந்து நிக்கிறேன்னு நினைச்சோண்டா, உனக்கு இவ்வளவு பெரிய வீடான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவன் அவனோட ரூமுக்கு கூட்டு போறான், இவனோட ஸ்டஃப் எல்லாம் காட்டுறான், எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த டைம்ல வந்து ஒரு சிம்பிளை வரைஞ்சிட்டு இருக்கான். இது என்ன சிம்பிள்னு தெரியுதான்னும் போது இந்த மாஸ்க் போட்டவன் வந்து கடலுக்குள்ள இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த பொருள் இருந்த சிம்பிள் இது. இந்த சிம்பிளுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, இதை கண்டுபிடிச்சோன்னா நம்ம அதையும் கண்டுபிடிச்சலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது என்னடா சொல்ற ஹீரோ இப்படிலாம் உளறிட்டு இருக்க, என்னடா பண்ண முடியும் அப்படின்றத கேட்கும்போது அண்ணன் செத்ததுல கண்டிப்பா அவனுக்கு சம்பந்தம் இருக்கு, அவன் நான் கண்டுபிடிக்காம விட போறது இல்லை அப்படின்னும் போது இப்போ அந்த காமெடி பீஸ் இருக்கான்ல ஃப்ரெட், அவன் வந்து என்கிட்ட வந்து ஒரு தியரி இருக்கு அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறான். எங்க சொல்லுடான்னு கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் ஆலிஸ்டர் கிரேகன் நான் சொல்றேன் அப்படின்றத சொல்றாரு. அவன் தான் வந்து அன்னைக்கு உங்ககிட்ட வந்து அந்த மைக்ரோபாட்டை விலைக்கு கேட்டான், ஆனா நீ தரல, அந்த காண்டில் அவன் தான் திருடி இருக்கான் போல இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே நீ சொல்றது லாஜிக்கா தான் இருக்கு, ஆனா அந்த முகமுடி போட்டவன் அவனா இருக்கணுமே, அதை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய சிட்டில நான் எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும், அவனை பத்தி என்ன டீட்டெயிலா நமக்கு தெரியும் அப்படின்னும் போது இப்போ பேமேக்ஸ் வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு இந்த குரூப் பிளட், அவனுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு. ஏய் நீ அவனை ஸ்கேன் பண்ணியா அப்படின்னும் போது அப்பா அதான் என் வேலை, நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இப்போ இது போதுமே, இந்த ஸ்கேனை வந்து நம்ம மேட்ச் பண்ணி அது யாருன்றது கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய சிட்டியில எப்படிடா ஸ்கேன் பண்ண முடியும்னும் போது அதுக்கு சின்ன அப்கிரேட் பண்ணா போதும், நான் பேமேக்ஸை அப்கிரேட் பண்ண போறேன், பேமேக்ஸ் மட்டும் இல்ல கூடவே உங்களையும் நான் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எல்லாருமே வந்து டடாஷி நம்மளோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குன்னா அதை நம்ம தட்டி கேட்கணும், நாங்களும் இதுல வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேராங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு சாங் இருக்கு, எல்லாருக்குமே அவங்க அவங்களோட ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பவரை வந்து நம்ம ஹீரோ வந்து டிசைன் பண்ண. அந்த கோகோன்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஸ்பீடா போற சைக்கிள் பண்ணாங்கல்ல, அதை ஒரு ஸ்கேட்டிங் மாதிரி காலையிலேயே மாற்றி அவங்க ரொம்ப வேகமா போற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறான். இப்போ அந்த வசாபி வந்து லேசர்ல எக்ஸ்பர்ட் இல்லையா, ஸோ அதனால அவன் கையில வந்து ஒரு லேசர் வெப்பன் வர மாதிரி ஒரு சூட் பண்ணி தரான். அந்த மாதிரி அந்த ஹனி லெமனுக்கு வந்து ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி அதுல வந்து எல்லாரோட கெமிக்கல் காம்பினேஷனும் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி. ஃப்ரெட்டுக்கு அவன் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய ராட்சச பள்ளி மாதிரி வாயிலிருந்து நெருப்பு வர மாதிரி மாதிரி எல்லாமே பண்ணி இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா அந்த முகமுடி போட்டிருக்கான்ல அவன் வந்து அந்த மைக்ரோபாட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து அவன் தலையில இருக்க பேண்ட் மூலியமா தான், அது அந்த முகமுடியில தான் இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டோம்னா அவனை வந்து பிடிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இவங்களோட ட்ரைனிங் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ வந்து நம்ம ஹீரோ வரான். பயங்கரமா அவனோட சூட்டை போட்டு வந்து உங்களுக்குலாம் ஒரு விஷயத்தை காட்டு போறோம் வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன், இதான் பேமேக்ஸ் 2.0 அப்படின்ற மாதிரி காட்டுறான். குழந்தை இருந்த பேமேக்ஸ் இப்போ வந்து அப்படியே சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே மஸ்ஸெல்லாம் நின்றுட்டு இருக்காப்புல, அதான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா என்னவா இருந்தாலும் நம்ம பேமேக்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு குழந்தை மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு. டே பட்டாம்பூச்சிலாம் பிடிக்காதறாங்க, வாடா நம்மளோட பவரை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விதமான பவர் கொடுத்துருக்கான். ஸோ அவன் கை வந்து ஒரு ஆம் இருக்கும், அது பறந்து போய் எதை வேணாலும் உடைக்கும். இது இல்லாமல் பறக்கிற சக்தி வேற, கிட்டத்தட்ட அயன்மேன் மாதிரி. இப்போ ரொம்ப ஹாப்பியாக பறந்துட்டு இருக்கான். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான். பேமேக்ஸ் பயங்கரமாக பறக்குது. அது மட்டும் இல்லாமல் பேமேக்ஸ்க்கும் எனக்கும் வந்து ஒரு பயங்கரமான சிங்க் ஏற்படுது. ஆசை பிணைப்பு. பேமேக்ஸ் வந்து நம்ம ஹீரோவை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். அதனாலேயே ஒரு வெல்விஷராக கூடவே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு பேமேக்ஸ். இவங்களுக்கு ஒரு பயங்கரமான பறக்கிற சக்தி வந்துச்சு, ரொம்ப ஜாலியாக பறக்குறாங்க. கடைசியில் வந்து ஹைட்டான ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீ ஸ்கேன் பண்ணி இந்த சிட்டியை ஸ்கேன் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது இப்போ அந்த சிட்டியை ஸ்கேன் பண்ணுது நம்ம பேமேக்ஸ். இப்போ தூரமாக ஒரு சின்ன தீவு இருக்கு, அந்த தீவில் தான் இவங்க ஸ்கேன் பண்ண அந்த முகமூடி போட்டு இருக்கிறவனோட ஸ்கேன் டீடைல்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவெஞ்சர் மாதிரி பேமேக்ஸோட உதவியோட பறந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போதே அதில் குவாரண்டைன் போட்டுக்குது. எனக்கு குவாரண்டைன் வேர்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சதே இந்த படத்தில் தான். இதான் எல்லாரும் சூட் போட்டுன்னு பயங்கர அவெஞ்சர் மாதிரி இருந்தாலும் பயங்கரமான பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டோன்னு இஷ்டத்துக்கு இந்த குழந்தைங்கலாம் தூக்கி அடிக்கிற மாதிரி அவங்க பவர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு புறா தான் இருந்திருக்கு. இப்படி மானத்தை வாங்குறீங்க, வாங்கடா போகலாம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இப்படி உள்ளே போகும்போது ஏதோ ஒரு பாடடைஞ்ச லேப் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அது கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. இப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த சிம்பிளை பார்க்குறான், அந்த பறவை சிம்பிளை பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜில் அந்த ஆலிஸ்டர் கிரேக் இருக்கான். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அந்த இடத்துல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் போர்ட்டலுக்கான ரிசர்ச். இந்த போர்ட்டல் வழியாக போட்டு இந்த போர்ட்டல் வழியாக வரலாம். அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை வேற உள்ள அனுப்புறாங்க, ஒரு பைலட்டை. அந்த பைலட் அந்த போர்ட்டலுக்குள்ள போன உடனே ஏதோ ப்ராப்ளம் வந்து அந்த போர்ட்டலே வெடிச்சு சதறிடுது. அதனால அந்த மிஷன் கேன்சல் ஆயிடுது. ஸோ இதை பார்க்குறான். அப்போ இந்த கிரேக் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறது. அவன் தான் மைக்ரோபாட்டை திருடி இருக்கான், எங்க அண்ணன் சாகிறதுக்கு காரணமா இருக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த மாஸ்க் போட்டோம் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறான். ஒரு பெரிய பாறை எடுத்து நம்ம ஆட்கள் மேலே போட்டுறான். ஆனால் நம்ம பேமேக்ஸ் தான் இருக்கு இல்லையா, பேமேக்ஸ் காப்பாத்திடுது. இப்போ வந்து அவனை எதிர்த்து எல்லாருமே போராடுறாங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். என்னன்னா நம்ம ஆளுங்க கிட்ட வந்து கோஆர்டினேஷன் கிடையாது, சரியா பண்ண மாட்டாங்க, சரியான ட்ரைனிங் பத்தல. அவன் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் நம்ம எல்லாரையும். இப்போதான் என்ன ஆகுதுன்னா ஒரு சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்க் போட்ட மூஞ்சி மேலேயே விழுந்துறான். அதனால அவன் மாஸ்க் வந்து கலண்டுடுது. அதனால அந்த மைக்ரோபாஸ் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. மாட்டினாடாம அவனை நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூஞ்ச பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. பயங்கரமான ட்விஸ்ட், அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தது யாருன்னா ப்ரொஃபசர் கேலகன். சார் நீங்க தான் செத்து போயிட்டீங்களா எங்க அண்ணன் கூட, இதெல்லாம் பண்ணது நீங்களா, உங்களுக்காக தானே என் அண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறான் நம்ம ஹீரோ. இது அவனுடைய தப்பு, ஒழுங்கா அந்த மாஸ்க கொடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இதை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திட்டு இருக்கும்போது பின்னாடி பேமேக்ஸ் வந்து நின்னு பயந்துடுறாரு ஒரு கேலகன். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இவனை சாகடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் பேமேக்ஸ் கிட்ட. பேமேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன கிரியேட் பண்ணதே ஒருத்தங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான், நான் சாகடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் அப்போ நீ நான் சொல்றதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீன் கலர் சிப்பை தூக்கி போடுறான், அவங்க அண்ணன் பண்ண சிப்பை. ஸோ இப்போ பேமேக்ஸ் வந்து எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கு, தயவு செய்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெட் சிப்பை மட்டும் போட்ட உடனே சாதுவா இருந்த இந்த பேமேக்ஸ் வந்து இப்போ வந்து அந்த சிப் இல்லாததுனால மொரட்டுத்தனமா மாதிரி ப்ரொஃபஸரை சாவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை தடுக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் சம்மாடி விழுது. பேமேக்ஸ் தான் இப்ப பேமேக்ஸா இல்லையே. இப்போ இவங்க எல்லாரும் வந்து பேமேக்ஸை தடுத்துட்டு இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கேப்ல அவனுக்கு அந்த மாஸ்க் அடிச்சிடுது அந்த ப்ரொஃபஸருக்கு. ஸோ அந்த மாஸ்கை போட்டுட்டு அங்க வந்து தப்பிச்சிடுறாரு. நம்ம பேமேக்ஸ்க்கும் அவனோட பழைய சிப்பியை போட்டு விட்டுறாங்க. இப்போ எல்லாருமே கத்துறாங்க, இவனை கண்டுபிடிப்போம் தான் நம்ம பிளான் பண்ணோம், ஆனா இப்படி சாகடிக்கணும்னா பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ ஹீரோ வந்து ஒரு பயங்கர வெறியில இருக்கான், அவங்க அண்ணன் செத்து போயிட்டான்ற வெறியில அவனை சாகடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பி நான் இங்க கூட்டு வந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களை கலாச்சிட்டு மேக்ஸ்வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் அந்த இடத்துல விட்டு பறந்து போயிடறான். தனியா விட்டு போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா வந்து இவன் பாட்டு விட்டுட்டு போயிடறான் அந்த கோவத்துல. நேரா அவனோட கேரேஜுக்கு வந்து இப்போ மறுபடியும் ஸ்கேன் பண்ண அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பேமேக்ஸ். பேமேக்ஸ் வந்து எவ்வளவு கெஞ்சுது, நான் அதுக்காக உருவாக்கப்பட்டவன் இல்ல, தயவு செய்து நான் புரிஞ்சுக்கோ, என்ன மாத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கற மாதிரி இல்ல, தொற உன்னோட சிப்ப தொற அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துல வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடும். அப்போ பேமேக்ஸ் வந்து ஒரு வீடியோவை வந்து பிளே பண்ணி காட்டுது. தடாஷி எத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு பேமேக்ஸை உருவாக்கியிருக்கான், அதோட பர்பஸ் என்னன்றதை வந்து அவளுக்கு காட்டுது. இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான் நம்ம ஹீரோ. நான் கோவத்துல வந்து தப்பா பண்ணிட்டேன், எங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லவன், அவனுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னு போது என்னால தாங்கிக்க முடியல, சாரி பேமேக்ஸ், அண்ணனோட உழைப்புக்கு காரணமா இருக்கிறதே நீ தான், இப்படி பண்ணிருக்க கூடாது, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை வர அங்கே விட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பணக்கார பையன் இருக்கான்ல அவனோட ஹெலிகாப்டரை கூப்பிட்டு அங்கே தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இவன் பயங்கரமா சாரி கேட்கறான், தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது இப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று தெரிய வருது. என்னன்னா அந்த ரிசர்ச்ல வந்து ஒரு லேடி ஒரு பைலட்டை வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள அனுப்புறாங்க இல்லையா, இது வேற யாருமே இல்ல கேலகனுடைய பொண்ணு. இப்பதான் இவங்களுக்கு புரியுது, அந்த கிரேகோட ரிசர்ச்ல கேலகனுடைய பொண்ணு இறந்து போயிருக்காங்க, அதை பழி தீர்த்துக்கத்தான் கேலகன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் எங்க போவார்னா தெரியும், அவரை போய் தடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேகோட கம்பெனிக்கு இவங்க எல்லாம் ரெடியாகி போறாங்க. போகும்போது அந்த கிரேக் கம்பெனில ஏதோ ஒன்று பெரிய விழா ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த விழால அந்த கேலகன் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவன் உருவாக்குன அந்த போர்ட்டல்ல அவன் ஆபீஸ்க்கு மேல உருவாக்கி ஒரு அன்பினிஷ்டு டெக்னாலஜி இப்போ அதை ஆன் பண்ணி விடுறாரு. அதனால அந்த போர்ட்டல்ல எல்லாமே சக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கம்பெனில இருக்க ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சக் பண்ணி பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் நம்ம பசங்க அங்க வராங்க, பிக் ஹீரோ 6. இப்போ எல்லாருமே வந்து நம்ம கேலகனை எதிர்த்து போராடுறாங்க. ஆனா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், அவன் எல்லாரையும் அடிச்சு நவுத்துறான். ஆனா நம்ம பசங்க கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்ல. இப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபைட் சீன் ரொம்பவும் பெருசு, இதை நீங்க பாருங்க. எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல வகையா மாட்டிக்கிறாங்க, அவங்களால விலகவே முடியல. எல்லாமே முடிய போது போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், அவங்க அண்ணன் சொல்லி கொடுத்தது, ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம்னா, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா வேற விதமா யோசிக்க, இன்னொரு ஆங்கிள பாருங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆங்கிள் தெரியுது. சோ அந்த ஆங்கிள் படி அந்த மைக்ரோபாட்ஸ் பிடியில இருந்து எல்லாருமே தப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், என்னன்னா இந்த போர்ட்டல் ஆன் ஆகி இருக்கிற எல்லா விஷயமும், நம்ம பூமியில இருக்க எல்லா விஷயமும் அந்த பக்கமா இழுக்கப்பட்டு இருக்குது. கூடவே வந்து இந்த மைக்ரோபாட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கப்பட்டு இருக்கு. இந்த வில்லனுடைய பவரே மைக்ரோபாட் தான். கரெக்டா எவ்வளவு மைக்ரோபாட்ஸை உடைக்க முடியுமோ உடைங்க, சோ அதை செதறி போய் அந்த ஸ்பேஸ்குள்ள போயிடுச்சுன்னா இவனுக்கு பவரே இருக்காதுன்ற மாதிரி சோ எல்லாத்தையும் உடைச்சு அந்த ஸ்பேஸ்குள்ள அனுப்புறாங்க. ஒரு கட்டத்துல மைக்ரோபாட்ஸே இல்லாம டோட்டலா பவர் இல்லாம போறாரு வில்லன். அவ்வளவுதான், நம்ம பேமேக்ஸ் புடிச்சிட்டா அந்த மாஸ்கையும் உடைக்கிறதுனால எல்லாருமே கீழே விழுறாங்க, அந்த போர்ட்டலும் கீழே விழுந்துடுது. ஆனா இப்ப இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, அந்த போர்ட்டல் இனிமே வந்து ஆஃப் ஆகல, சிட்டில இருக்க எல்லா விஷயத்தையும் உள்ள இழுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போர்ட்டல் வந்து வெடிக்க போது, அதுக்குள்ள நம்ம இங்க இருக்க கூடாது, எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேமேக்ஸ் மட்டும் அந்த போர்ட்டல் கிட்ட நின்று எதையோ பார்த்துட்டு இருக்கு. போயிட்டு ஹீரோ போயிட்டு கேட்கிறேன், என்ன பாக்குற அப்படின்னு கேட்கும்போது, உள்ள ஏதோ ஒரு உயிர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, என்னால ஸ்கேன் பண்ண முடியுது அப்படின்னும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அது கேலகனுடைய டாட்டரா தான் இருக்கணும், அதை நம்ம காப்பாத்தியே ஆகணும், ஏன்னா எங்க அண்ணன் போன மாதிரி அண்ணாம தான் ஒரு உயிர் போக கூடாது. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் எப்படி உள்ள அவங்க உயிரோட இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பாட்ல தான் இருப்பாங்க, ஹைப்பர் ஸ்லீப்ல இருப்பாங்க. அவங்க வேற வழியே இல்லாம உள்ள போறதுக்கு டிசைட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க, தயவு செய்து போகாத, இது எந்நேரமும் வந்து வெடிலாம், அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்பேஸ்லயே மாட்டிப்ப அப்படின்னு சொல்லும் போது பேமேக்ஸ் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்போ அந்த இடத்த காட்டுறாங்க, வேற லெவலா இருக்கு. இப்போ ஒரு ஸ்பேஸ் உள்ள இருந்தா அப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு, அதுக்குள்ள இப்ப டிராவல் பண்ணி இவங்க போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்த பில்டிங், அந்த கட்டடங்கள் இதெல்லாம் வந்து அங்க ஒன்னோட ஒன்னு இடிச்சிட்டு இருக்கு. சோ பார்த்து அப்படியே டிராவல் பண்ணி பேமேக்ஸ் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. ஒரு வழியா அந்த கேலகனோட டாட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த பாட் கிட்டயும் போறாங்க. ஓகே, பேமேக்ஸ் பயங்கரமா கலக்கிட்ட, இப்ப முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போலான்னு டிராவல் பண்ணும்போது ஒரு பெரிய பில்டிங் வந்து நம்ம பேமேக்ஸ் மேல இடிச்சு ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிடுது. இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கு வழியே இல்ல. இப்ப பேமேக்ஸ் கிட்ட இருந்த அந்த த்ரஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இப்ப தப்பிக்கவே முடியாது, உள்ள மாட்டிக்கிட்டோம். இப்ப பேமேக்ஸ் இல்ல, உங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிது. என்னன்னா பேமேக்ஸ் கையில வந்து ஒரு ராக்கெட் பூஸ்டர் இருக்கும் இல்லையா, சோ அதை வச்சு நான் பிரஸ் பண்றேன், அது மூலமா நீங்க போயிடுங்கன்னும் போது, என்னது நாங்க போகணும் அப்ப நீனும் போது, எனக்கு உன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசம், உங்க அண்ணன் கிட்ட இருந்த பாசத்தை பாக்குறான் பேமேக்ஸ் கிட்ட. ஒரு மாதிரி ஆயிரம், இல்ல முடியாது, நான் உன்னிட்டு போக மாட்டேன். ஆனா பேமேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் பரவாயில்ல, எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல ஹீரோ, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம், இன்னும் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் பேசுற மாதிரி பேசுது அந்த ரோபோட். அப்படியே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ, நீயும் இவங்களும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால எதுவுமே பண்ண முடியல. சோ நம்ம பேமேக்ஸும் அவங்க ராக்கெட் பூஸ்டரை ஆன் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த கேலகனோட டாட்டரையும் காப்பாத்துறா போல. அப்படியே அவங்க பாட் அப்படியே வெளியில வருது, பேமேக்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்குள்ளேயே மாட்டிக்கிறான். அதான் இவங்க வெளியில வந்து விழுறாங்க, அந்த போர்ட்டலும் உடஞ்சி அழிஞ்சிடுது. மோஸ்ட் சென்டிமெண்டலான ஒரு சீன், ஃபர்ஸ்ட் அண்ணன் போனோம், இப்ப அண்ணன் மாதிரியே இருந்த அந்த ரோபோட்டும் போயிடுச்சு. ரொம்ப பாவமா இருக்கான் ஹீரோ. கேலகனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கேலகனோட டாட்டரை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பசங்களை காட்டுறாங்க நியூஸ்ல வந்து, யார் இந்த பிக் ஹீரோ 6 இவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்கன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இவங்க ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்களோட காலேஜுக்கு கூட்டு போறாங்க. காலேஜ்ல அவங்க அண்ணன் பண்ண ரிசர்ச்சை நம்ம ஹீரோ வந்து கண்டினியூ பண்ண போறோம். கடைசியா பேமேக்ஸோட ஞாபகமா இருக்கிறது அந்த பேமேக்ஸோட அந்த கை மட்டும் தான். சோ அது மூலமா தானே காப்பாத்துச்சு. அந்த கையை எடுத்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றானோ அந்த கையை பார்த்து அழுதுட்டு இருக்கான். சீன் பாக்குற நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த பேமேக்ஸ் கைக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கும், என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பேமேக்ஸோட அந்த கிரீன் கலர் சிப்பு. கடைசியா பேமேக்ஸ் அந்த சிப் எடுத்து கையில வச்சு தான் அனுப்பியிருக்கும். யோசிச்சு பாருங்க, நமக்கு தான் மூளை கீழே அதுன்னு இருக்கு, ஆனா ரோபோட்ஸ்களுக்கு எல்லாமே சிப்பு தானே. வேக வேகமா அந்த சிப் எடுக்கிறான். ஒரு ஸ்பேர் பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த ரோபோ, அதுல வந்து அந்த சிப்பை போடுறான். உடனே ஹாய் ஹீரோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேமேக்ஸ் கேக்குது. அவ்வளவுதான், ஒரு பயங்கரமான ஹாப்பி எண்டிங். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவு டீடைல்ஸ், ரொம்ப அழகான கதைகள்லாம் அனிமேஷன் படங்கள்ல இருக்கு. கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யாரோ, அஜுன் யாரோ.